அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், டிஎன்டெட் போன்ற டிகிரி கல்வி தகுதியுள்ள போட்டித் தேர்வுகளில் கட்டாயமாக இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ், அதாவது திட்ட விளக்கம், விளக்கவர்க்க சராசரியிலேருந்து நிச்சயமாக ஒரு வினாக்கள் வந்து இடம்பெறும். இது வந்து நம்ம கான்செப்டை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு மிக மிக எளிதாக இந்த மாடலில் எந்த சம்மு நம்மளுக்கு வந்து கேட்டாலுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். முதல்ல இந்த மாதிரியான சம் திட்ட விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் பத்து மதிப்புகளின் திட்ட விளக்கம் மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூ வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு நம்பர் கூடையும் கூட்டினாலோ இல்லை கழித்தாலோ மதிப்பு வந்து மாறாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இதில் ஒரு திட்ட விளக்கத்தோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போனா ஒவ்வொரு நம்பர் கூடையும் ஒரு நம்பர் கொடுத்து இது கூட்டினாலோ கழித்தாலோ மாறாது, அதில் என்ன விடையோ அப்படியே தான் நம்ம வந்து எழுதணும். ஞாபகம் வச்சுங்க, எதுக்கு வந்து கூட்டலுக்கும் கழித்தலுக்கும் வந்து நோ சேஞ்ச் வந்து மாறாது. இதே பெருக்க சொன்னாங்கன்னா நிச்சயமாக அது வந்து மாறும். பெருக்க சொன்னாங்கன்னா நார்மலாக என்ன விடை கொடுத்துருக்காங்களோ அந்த விடையை வந்து எந்த நம்பரில் பெருக்க ஒவ்வொரு நம்பரும் எந்த நம்பர் கூட பெருக்க சொல்கிறாங்களோ விடையை மட்டும் அந்த நம்பரில் பெருக்கினா போதும். உதாரணத்துக்கு பத்து மதிப்புகளின் திட்ட விளக்கம் மூன்று எனில் ஒவ்வொரு மதிப்புடனும் நாளை பெருக்கினால் கிடைக்கும் புதிய மதிப்புகளின் திட்ட விளக்கம்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு விடை வந்து மூணுன்னு கொடுத்ததால் மூணு இன்ட்டு நாலு பன்னெண்டு அப்படின்னு நம்ம செஞ்சிடலாம். அப்போ திட்ட விளக்கத்தில் வந்து கூட்டினாலும் கழித்தாலும் ஏதோ ஒரு நம்பர் வந்து கூட்டுறதாலேயோ இல்லை கழிக்கிறதாலேயோ அதோட மதிப்பு வந்து மாறாது, என்ன மதிப்போ அப்படியே இருக்கும். ஆனால் பெருக்கினாலோ இல்லை வகுத்தாலோ, பெருக்க சொன்னாலும் சரி தான் இல்லை வகுக்க சொன்னாலும் அந்த விடை என்னவோ அதை வந்து எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரால் பெருக்கிறதோ இல்லை வகுக்கிறதோ நம்ம செஞ்சால் போதுமானது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேள்வியில் திட்ட விளக்கம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா பதிலேயே அவங்க திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கணும். இல்லை திட்ட விளக்கம் கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் நம்மளை கேட்டிருக்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா விளக்க வர்க்க சராசரி. திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்க வர்க்க சராசரி கேட்டாங்கன்னா என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஸ்கொயர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து விளக்க வர்க்க சராசரி கிடைக்கும். ஞாபகம் வச்சுங்க, இப்போ திட்ட விளக்கம் எக்ஸ்னா அதோட விளக்க வர்க்க சராசரி ஜென்ரலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லணும். இதெல்லாம் நம்ம மாற்றின பிறகு தான் என்ன நம்பர் கூட்ட சொல்கிறாங்க என்ன நம்பர் பெருக்க சொல்கிறாங்க தான் யோசிக்கணும், சரிங்களா? அப்போ முதல்ல திட்ட விளக்கம்னா கேள்வியில் திட்ட விளக்கம்னு கேட்டிருந்தா ஓகே, அந்த விடை அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை நம்மளுக்கு திட்ட விளக்கம்னு கொடுத்துருக்கோம், ஆனால் விளக்க வர்க்க சராசரினா அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி தான் வச்சுக்கிட்டு தான் அப்புறமேட்டு நம்ம கணக்கில் வந்து என்ன கூட்ட சொல்லியிருக்காங்களா பெருக்க சொல்லியிருக்காங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்க வர்க்க சராசரி கேட்டிருந்தாங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணி வச்சுட்டு அப்புறமேட்டு கணக்கு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை இன்கேஸ் விளக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா ரூட் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? திட்ட விளக்கத்திலேருந்து விளக்க வர்க்க சராசரி போகணும்னா திட்ட விளக்கத்திலேருந்து நம்ம விளக்க வர்க்க சராசரி போகணும்னா ஸ்கொயர் பண்ணணும். இதே விளக்க வர்க்க சராசரி கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு திட்ட விளக்கம் வேணும்னா ரூட் கண்டுபிடிச்சா போதும். இவ்வளவு தான் இந்த ரெண்டு கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு, இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாது, மாறி மாதிரி இருந்தால் முதல்ல மாற்றிக்கிட்டு அப்புறம் தான் நம்ம கணக்கை பார்க்கணும். இந்த திட்ட விளக்கமாக இருந்தாலும் சரி தான், விளக்க வர்க்க சராசரி இருந்தாலும் கூட்டினாலும் கழித்தாலும் மதிப்பு மாறாது, பெருக்கினாலோ வகுத்தாலோ மட்டும்தான் என்ன நம்பர் பெருக்க சொல்லியிருக்காங்களோ இல்லை வகுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த நம்பரால் வகுத்தா போதும். இப்போ நம்ம கணக்கு பார்த்துக்கலாம். பத்து மதிப்புகளின் திட்ட விளக்கம் மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மதிப்புடனும் நாளை கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி யாதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்தது வந்து திட்ட விளக்கம் தான் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, ஆனால் நம்மளை கேட்டது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர் கூடையும் ஒவ்வொரு மதிப்புடனும் நாளை வந்து கூட்டுறாங்க அப்படின்னா புதிய மதிப்புகளின் விளக்க வர்க்க சராசரி. அப்போ திட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க, விளக்க வர்க்க சராசரி கேட்டதால் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ விடை வந்து மூணுன்னு கொடுத்ததால் ஸ்கொயர் பண்ண வரும் ஒன்பது அப்படின்னு நம்ம முதல்ல மாற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், நாளை கூட்ட சொல்லியிருக்காங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கூட்டினாலும் கழித்தாலும் இந்த விடை வந்து மாறவே மாறாது. பெருக்க சொன்னால் பெருக்கி போடணும், வகுக்க சொன்னால் வகுத்து போடணும். இப்போ நம்ம நாளை கூட்ட சொல்லியிருக்காங்க, அதனால் மதிப்பு மாறாத அப்படியே இதே ஒன்பது தான் நம்மளுக்கு விடை வந்துடும். அதனால் ஞாபகம் வச்சுக்கிங்க, இதில் மூணு ரூட் மூணு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. திட்ட விளக்கம் கொடுத்துட்டு விளக்க வர்க்க சராசரி கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிங்க.
இதே விளக்க வர்க்க சராசரி கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்டாங்கன்னா ரூட் கண்டுபிடிச்சிக்கணும். இவ்வளவு தான் கான்செப்ட். இது நல்லா நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து இந்த மாடலில் வரும். இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக நிச்சயமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நன்றி.